சாமானியர்களுக்கு வணக்கம். சோ மோடிஜி 70 இயர்ஸ் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வராரு. அந்த ஸ்பெஷல் ஷோ 3 ஷோஸ். ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நம்ம பிரியமதா மேம் தான் பண்றாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் நாகராஜ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சோ ஐ திங்க் 45 இயர்ஸ் ஆஃப் தலைவர், அந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோஸ் தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மோடிஜி 70க்கு வந்திருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மோடி அவர்கள்ட்ட உங்கள்ட்ட ஒரு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குல்ல மேம், அரசியல் விமர்சகரை பத்தி, அதுவும் ஒரு பெண் அரசியல் விமர்சகர் இருந்தா சில நிறைய இடங்கள்ல கொச்சையாக கூட போடுறாங்க. முதல்ல எனக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் யார்கிட்ட இருந்தும் நான் எதுவும் பணமும் எதுவும் வாங்கினது இல்லை. என் பின்னாடி பாத்தீங்கன்னா புக்கு தான் இருக்கும். ஸோ எங்க வீட்டுக்கு வந்தா புக்ஸ் தான் கிடைக்கும், இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, எந்த ஒரு கட்சியை பத்தியோ இல்லை எந்தெந்த இஷ்யூ இருந்தாலும் நான் அந்த இஷ்யூ பேஸ்டா தான் பேச விரும்புவேனே தவிர்த்து, அதுல இருக்கிற ஒருத்தங்களை பத்தி பேசுறேன்னா அது அவங்களை டைரக்டா சாடுறதோ இல்லை அவங்கள சப்போர்ட் பண்றதோ கிடையாது. இந்த ஒரு டிஸ்க்ளைமரை சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ திரு நரேந்திர மோடி அவர்களை பத்தி நீங்க கேட்ட முதல் கேள்வி, அவரை பார்த்து நான் என்ன வியந்து போகிறேன் அப்படின்னா, முதல் விஷயம் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை எடுத்துட்டு வந்து ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் காங்கிரஸ் வந்து எவ்வளவு வருடங்களாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி. காந்தி குடும்பம் வந்து, அதாவது நான் சொல்றது இந்திரா காந்தி குடும்பம் வந்து இவ்வளவு வருடங்களாக வந்து ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். அதை இவர் ஒரு தனி மனிதராக அந்த எஃபர்ட் தனியா போட்டு தனக்குன்னு ஒரு கரிஸ்மாவை பில்ட் பண்ணி இன்னைக்கு தேதி வரைக்கும் அவரை எதிர்க்கிறதுக்கு இன்னைக்கு இந்தியாவில் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு அரசியல் தலைவரோ தலைவியோ இந்த நாட்டுல இல்ல. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நிச்சயமா. ஏன்னா இவ்வளவு வருடங்கள் பில்ட் பண்ண ஒரு சிஸ்டமை தகர்த்து ஒரு புதுசா நான் பில்ட் பண்றேன்னு கொண்டு வந்து ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து அவர் ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். நிச்சயமாக இது ஒண்ணு நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்ப அரசியல்னு இருந்தா அரசியல் நானே ராஜதந்திரம் தான். அதுல எல்லாருமே ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே எல்லாருமே அரசியல்ல சூழ்ச்சிகள் பண்ணி ராஜதந்திரங்கள் பண்ணிதான் முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ராஜதந்திரம்ன்ற வார்த்தைக்கு வந்து அவ்வளவு அழகாக அதை அரசியல்ல இந்த சாணக்கியர் சொன்னார் இல்லையா, பண்ணா என்ன தப்பு, எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்ற மாதிரி அது பண்ணி அவர் இன்னும் அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். மோடி அவர்கள் வந்த பிறகு உலக அளவில் இந்த இன்டர்நேஷனல் அரீனால வந்து இந்தியாக்கான ஒரு மதிப்பு நிச்சயமாவே கூடியிருக்கு. இந்தியாவை எல்லோரும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு நாடாக இருக்கு. இதெல்லாம் வந்து நிச்சயமா நம்ம வி ஷுட் கிவ் இட் டு தி பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர் நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கான ஒரு சக்சஸ் தான் நம்ம சொல்லணும். அதை பார்த்து நிச்சயமா ஒரு அரசியல் தலைவர் இப்படி இருக்காங்களே அப்படின்னு வியக்கத்தக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. மேம், நீங்க வந்து ஒரு முக்கியமான ஜேர்னி அவரோட பொலிட்டிக்கல் இதுல பாத்தீங்கன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் டு பிரைம் மினிஸ்டர்ன்ற ஒரு ஜேர்னி வந்து எவ்வளவு பேருக்கு கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியல. அதாவது ஒரு தொண்டனா இருந்திருக்காரு, அதுல இருந்து வந்து ஒரு மாவட்ட செயலாளர் ரேஞ்ச் வந்து அதுல இருந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கு, சீஃப் மினிஸ்டர்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் ரேஞ்ச் போகும்போது இந்த சீஃப் மினிஸ்டர் டு பிரைம் மினிஸ்டர் டிரான்ஸ்பர்மேஷன் உங்களுக்கு ஈஸியா இருந்தது நீங்க நினைக்கிறீங்களா? மேம், நிச்சயமாக ஈஸியா இல்ல. அவருடைய ஹிஸ்டரி அண்ட் அவர் அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து படிச்சோம்னா தெரியும் எப்படி வந்து அவர் வந்து 16 வயது 13 வயதுல இருந்தே அந்த RSSல சேர்றாரு, அந்த இயக்கத்துல இருக்கிறாரு. நிறைய புகைப்படங்கள் நம்ம பார்த்திருக்கோம், ஒரு பெருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்கான ஒரு தேடலை நோக்கி அவர் போயிருக்காரு. நடுவுல வந்து அரசியல்ல இல்லாம ஆன்மீக தேடல்ல இமாலயாஸ் எல்லாம் போயிருக்காரு, தன்னை தாடி தேடி கொண்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குஜராத்ல தனக்குன்னு ஒரு பேரு வாங்கிக்கிட்டாரு. அண்ட் எல்கே அத்வானி அவர்களோட நெருக்கமா பழக ஆரம்பிச்சு அவர்கிட்ட தன்னுடைய ஒரு கேப்பபிலிட்டிய ப்ரூவ் பண்ணிருக்காரு. பிற்காலத்துல அப்கோர்ஸ் எல்கே அத்வானியையும் தாண்டி மோடி வளர்ந்துட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அதுதானே அரசியல், அதுதானே நிறைய லீடர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவர் அந்த மாதிரி அந்த ஒரு அந்த ஜேர்னில அவர் அது பண்ணியிருக்காரு.
அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய சந்திச்சு அந்த குஜராத்ல இவர் எதிர்ப்பு கொஞ்சம் நிறைய வலுத்துட்டு இருந்த டைம்ல வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து மோடி அவர்களே நீங்க டெல்லி வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு. டெல்லியில இருக்காரு, டெல்லியில வேலை செஞ்சுட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாராம், கூப்பிட்டு சொன்னாராம், உங்களுக்கு என்ன குஜராத்தி சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இல்லையா? நாமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் மிஸ் பண்றேன் டெல்லியில, அப்ப திரும்பி போ குஜராத்துக்கு, அங்க போய் திரும்ப வேலையை பண்ண அப்படின்ட்டாராம். சோ அதனால அவர் திரும்ப குஜராத்துக்கு போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சு அங்கேருந்து எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி தனக்குன்னு ஒரு ரோல். ஏன்னா அந்த சமயத்துல வந்து எல்கே அத்வானி தான் ஒரு பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்டா இருந்தாரு. எல்கே அத்வானியை சுற்றி ஒரு குரூப் இருந்தாங்க இல்லையா, சுஷ்மா ஸ்வராஜ் ஆக இருக்கட்டும், அருண் ஜேட்லியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் தன் பக்கம் இழுத்து எல்கே அத்வானி ஆஃப்கோர்ஸ் சைட்லைன் பண்ணி தனக்குன்னு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. இதுதான் ஒரு ஒரு அரசியல்வாதிகளுடைய ஒரு ஒரு இது. அது மாத்திரம் இல்லாம இந்த குஜராத் ரைட்ஸ் டைம்ல வந்து நிச்சயமா அவருக்கு எதிராக எவ்வளவோ பெரிய எதிர்ப்பலை இருந்தது. ஆனா அதையும் அவர் வந்து வேற மாதிரி இது பண்ணி அவருக்கு அதை சாதகமா மாத்திக்கிட்டாரு. அந்த குஜராத் ரைட்ஸ்ல நடந்த விஷயங்களை அவருக்கு சாதகமா நடந்தது. அது சரியா தவறாங்கிறது இன்னொரு விவாதம். நிச்சயமா குஜராத் ரைட்ஸ் வந்து சரியா இல்லையாங்கிறத பத்தி நம்ம பேசல, மோடிங்கிற ஒரு ஆளுமையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால அது ஒரு செப்பரேட் விவாதம். அது அப்படி விவாதம்னா அதுக்கு நான் வேற ஒரு கருத்து தான் சொல்லிட்டு இருப்பேன். சோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி கடந்து தனக்குன்னு ஒரு இடத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காரு. இன்ன தேதியில நீங்க சொல்லுங்க நாகராஜ், அவருக்கு எதிர்ப்பு தரக்கூடிய அளவுக்கு ஒரு லீடர் இருக்காங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இல்ல என்ன பொறுத்தவரை 2024லயும் அவர் தான் வருவான்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. ஏன்னா எதிர்கட்சியே இல்ல, அனைத்து எதிர்கட்சியும் ஒன்னா சேரணும், அது வந்து நடக்கவே நடக்காது அரசியல்ல. சோ நடக்காதுன்னு சொல்லாதீங்க, இல்ல இல்ல நடக்காதுன்னு இல்ல, நடக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதானே நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வந்து தேவகவுடா அப்படிதானே ஆனாரு. நடக்கணும்னா ஆனா என்ன பிரச்சனை இருக்குன்னா, யாரு அந்த லீடர், அந்த ஒரு பர்சன் வேணும் இல்லையா? இப்போ மக்கள் வந்து எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு ஃபேஸுக்காக, அந்த ஒரு லீடருக்காக போடுவாங்க. இப்ப யார் அந்த லீடருங்கிறது தான் கேள்வி. ஒரு லீடர் உருவாகிட்டாருன்னா நிச்சயமா அது ஒரு அரசியல்ங்கிறது ஒரு சர்க்கிள் இல்லையா, அந்த லீடர் யாருங்கிறது தான் இப்ப கேள்வி. அது உருவாகாத வரைக்கும் மோடிக்கு தான் இப்ப சதிக்கு அந்த அதை இருக்கும். பட் ஆனா நம்மளுக்கு தெரியாது, இன்னும் டைம் இருக்கு 24. இல்ல நான் ஓகே, நான் அந்த லீடர் உருவாகிறதுக்கு ராகுல் காந்தி விட மாட்டாருன்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் அந்த இதுல. ஏன்னா அந்த காங்கிரஸ் ஃபேமிலி வில் மேக் ஷூர் தட் நோ ஒன் இஸ், நான் செகண்ட் பொசிஷன்ல இருப்பேன், செகண்ட் பொசிஷன் யாருக்கு அட்லீஸ்ட் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைமையில இருப்பாங்கன்றத நான் பர்சனலா சொல்ல முடியாது. காங்கிரஸ்ல இருந்தா வரணுங்கிறது கிடையாது. பட் வி டோன்ட் நோ, நம்ம எனிவே வேற கான்டெக்ஸ்ட்ல பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா அது எனக்கு நம்மளுக்கு தெரியாது, யார் வருவாங்க எப்படி வருவாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் வேணா திருப்பி இதை போட்டு பார்ப்போம் ரெண்டு பேரும் இது நடந்து. நிறைய முந்தைய தலைவர்கள் பயந்த சட்டங்கள் இருக்கும் இருக்குமா, இந்த சிஏ ஆகட்டும், இல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டம் ஆகட்டும், ஆர் இப்போ சொல்லிட்டு இருக்க வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற மதமாற்ற தடுப்பு சட்ட மதமாற்றம் தடை சட்டம் ஆகட்டும், இதெல்லாம் பண்றதுக்கு அவர் ஆஸ் எ லீடருக்கு வந்து அவர் தைரியம், தனி தைரியம் வேணும். என்ன நம்பிக்கை தருது அவருக்கு, இது பண்ண இது நம்ம பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கை எங்கேருந்து வருது? இது வந்து டோட்டலி ஐடியாலஜிக்கல் பேஸ்டு தானே. இப்போ நீங்க சொல்ற அந்த ஜம்மு காஷ்மீர், அஃப்கோர்ஸ் அந்த ஆர்டிக்கல், அந்த ஜம்மு காஷ்மீர் அந்த இதை ஸ்கிராப் பண்ணது வந்து அது ஒரு வித்யா, அது ஒரு செப்பரேட் டிபேட். பட் இந்த மதமாற்றம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜிஸ் இல்லையா. பல வருடங்களாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னவே வந்து இந்தியா இப்படிதான் இருக்கணும், இந்திய நாடு இப்படிதான் இருக்கணும், இதுக்கான ஐடியாலஜிஸ் இப்படிதான் இருக்கணுங்கிறத நிறைய அவங்க இது பண்ணியிருக்காங்க. நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து அஃப்கோர்ஸ் திரும்பவும் நீங்க என்கிட்ட இந்த இதெல்லாம் வந்து தைரியமானதா, இதெல்லாம் தேவையான்னு, சிஐஏ இதெல்லாம் தேவையான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் செப்பரேட் டிபேட் ஆல் டுகெதர். ஏன்னா இட்ஸ் நம்மளது வந்து இட்ஸ் சாவரன் கண்ட்ரி, நம்மளது வந்து ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் செக்யூலர் கண்ட்ரி. ஸோ சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம், சில விஷயங்கள் பண்ண முடியாதுங்கிறது எல்லாம் இருக்கு. எல்லாருடைய இன்ட்ரெஸ்டையும் நம்ம காப்பாத்துறதுக்கு அது செப்பரேட் டிபேட். நீங்க வெறும மோடியுடைய தைரியம்னு பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஆர்எஸ்எஸ்க்குன்னு சில ஐடியாலஜிஸ், சில என்ன சொல்றது, அவங்களுக்கான ஒரு டிசிப்ளின், அவங்க எந்த மாதிரி அவங்க மைண்ட் திங்க் பண்றாங்க, அவங்களோட கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் எல்லாம் டெவலப் பண்றதுக்கான சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சின்ன வயசுலயே சேர்ந்துருவாங்க இல்லையா. ஸோ சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அது உருவாக்கப்படுது. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு டிட்டர்மினேஷன் அண்ட் கிரிட் அவருக்கு இருக்கு. அதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி அவர் வந்து இஸ் அ போர்ன் லீடர். அவருக்கு அந்த லீடர்ஷிப்ல இப்படிதான் நான் நடந்துப்பேன், இப்படிதான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். நான் அவர் பண்ற ஒவ்வொரு திட்டமுமே வந்து அவரோடது மட்டும் இல்லை இல்ல,
இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் உடைய பலம் இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் நிறைய விஷயங்களை டிசைட் பண்ணுதுங்கிறதுல இந்த மாற்று கருத்துவம் இருக்கு இல்ல. சோ பட் ஆனா இதெல்லாம் மக்களுக்கு தேவையா, இது மக்களுக்கு வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரியில வந்து இதெல்லாம் மக்களுக்கு தேவையாங்கிறது வேற விஷயம். ஏன்னா மக்கள் எப்படி உணர்றாங்க ஒரு நாடுலங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அமைதியாக சேஃபா ப்ரொடெக்டடா எல்லா மதத்தினருமே ஃபீல் பண்ணணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஒரு மதம் இல்லை, எல்லா மதத்தினருமே நினைக்கிறோம் நான் இங்க ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கேன் இந்த நாட்டுல அப்படின்னு அவங்க நினைக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவர் அந்த டீமை வந்து ட்ரஸ்ட் பண்றாராம். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் நோ பிக் ஷஃபிள் இன் ஹிஸ் டீம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த டீம் தான் அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கை வந்து ஒரு லீடர், இப்போ நம்ம வந்து அம்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நிறைய ஷஃபிள் பண்ணுவாங்க, அப்பப்போ டக்கு டக்குன்னு ஷஃபிள் பண்ணி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனா கருணாநிதி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அந்த டீம் அவ்வளவுதான், அந்த கோர் டீம் வந்து அப்படியே இருக்க மூவ் ஆயிட்டே இருக்கும். சோ இவருக்கு வந்து அந்த டீம் விஷயத்துல வந்து ரொம்ப கரெக்டா இருக்காரு, அதே டீமை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நீங்க? அது ஆக்சுவலா ரொம்ப அழகா நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணீங்க நாகராஜ். அது ஒரு சூப்பர் காம்பினேஷன் மோடி எடுத்துக்கிட்டது. கலைஞர் சார்ட்ட ஐயா கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி அண்ட் ஜெயலலிதா மேடம் கிட்ட இருக்கிற குவாலிட்டி ரெண்டுமே இருக்கு அவங்க கிட்ட அவர்கிட்ட. எப்படின்னா அந்த டீம் வந்து கலைஞர் ஐயா அவர்கள் வந்து மாற்றவே மாட்டாரு எல்லாரும். அந்த ஆல்சோ அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனா அந்த டீம் நானே கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். எல்லாரும் இருப்பாங்க, என்னப்பா இதெல்லாம் நடக்குதாமே, இதெல்லாம் என்ன விஷயம், இதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எடுத்துட்டு ஆனா ஃபைனல் டெசிஷன் அவர் எடுப்பாருன்னு எல்லாரோட ஒப்பீனியன் கேட்பாங்க. ஜெயலலிதா மேடம் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், ஷீ டிசைட்ஸ் எவ்ரி திங். அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன வரணும், லெட்டர்ல என்ன வேர்டு வரணுங்கிறது கூட அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதை டிசைட் பண்ணிட்டு, ஆனா அதனாலதான் அந்த கட்சியை அவங்களால ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வைக்க முடியுது. இவர் இப்படி இருந்ததுனாலதான் இவர் இவரோட கட்சியை வைக்கணும். ஆனா மோடி ஜி கிட்ட வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண அப்புறம் தான் எனக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த ரெண்டு லீடர்ஸோட குவாலிட்டியை வச்சிருக்காரு. ஒண்ணு வந்து அந்த டீம் அப்படியே இன்டாக்டா வச்சிருக்காரு, அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனா எல்லா டெசிஷனும் ஜெயலலிதா மாதிரி மோடி ஜி தான் எடுக்கிறாரு. இன்னைக்கு நீங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்னா இல்ல அது மோடி ஜி எடுத்துட்டு இருக்காரு. இல்ல ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க இல்ல அது மோடி அவர்கள் தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். புரியுதுங்களா? சோ இந்த ரெண்டு குவாலிட்டியும் மிக்ஸ் ஆயிருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் தர ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். சோ அவர் அந்த ரெண்டு குவாலிட்டியும் இம்பைட் பண்ணி இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கு அந்த குவாலிட்டி. சோ அது வந்து ஒரு நிச்சயமா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பொலிட்டிக்கல் ஜேர்னி அவருக்கு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி அவரோட பர்த்டேல 70th பர்த்டே, எக்ஸ்ட்ராடினரி பொலிட்டீஷியனா பார்த்தா எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி. பட் நம்ம ஊர்ல பொலிட்டீஷியனுக்கும் ஸ்டேட்ஸ்மேனுக்கும் வித்தியாசம் இருக்கு. மோடி அவர்கள் ஸ்டேட்ஸ்மேனான்னு கேட்டா அதுல எனக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எல்லா தட்டு மக்களையும் சேர்ந்து எடுத்துட்டு போகலாம், எல்லாரையும் இன்னும் டெசிஷன்ஸ் இன்னும் டெமோக்ராட்டிக்கா எடுக்கலாம்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே மேம், ஜெயலலிதா மேடம் கூட நீங்க வந்து நான் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, செல்லை பிள்ளைலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் வந்து நீங்க வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க நிறைய இடத்துல, அவங்க உங்களை நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. மோடி அவர்களை பத்தி அவங்க நினைக்கிறது வந்து என்னவா இருந்திருக்கு? அதாவது வந்து அவங்க நினைச்சிருக்காங்களா இவங்க இவர் வந்து இவ்வளவு பெரிய லீடரா ஆவான்ற மாதிரி நினைச்சிருக்காங்களா, இல்ல ஜெயலலிதா மேடம் நம்ம மோடி அவர்களோட பெரிய ஆள் ஆனோம்னு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்மளும் பிரைம் மினிஸ்டர் ஆனோம்னு ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். அவங்க இரண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமையும் இதுவும் என்னவா இருந்திருக்கு? சரி, நான் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர், நான் மேபி உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்றேன். ஸோ 2014 இல்லையா மோடி அவர்கள் மோடியா லேடியா அந்த எலெக்ஷன் வந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து நிறையவே குவெஸ்டன்ஸ் நாங்கள் ப்ரெஸ் மீட்ல எல்லாம் வந்து, உங்களுக்கு இந்த பிரைம் மினிஸ்டீரியல் ஆசை இருக்கா, நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா அவங்க ஒரு ஸ்பொன் சிரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, சிரிச்சுட்டு அது வெளியில சொல்ல முடியாது ஆனா பாக்கலாம், லெட் த ரிசல்ட்ஸ் கம் அப்படின்னாங்க. ஸோ அந்த டைம் அவங்க வந்து 38 சீட்ஸ் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன், 38 ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஜெயிக்கும் போது அவங்க வந்து ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ஷுவர் தட் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா மோடி வந்து ஸ்வீப் பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அவங்களுக்கும் மோடிக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது சிமிலாரிட்டிஸ் இருந்தது, நிறைய குவாலிட்டிஸ் அண்ட் ரொம்ப ஒரு பாசம் இருந்தது. மோடிக்கும் ஜெயலலிதா அம்மா மேல இருந்தது, ஜெயலலிதா மேடம்க்கும் அவங்க மேல இருந்தது. சரிங்களா, இதே பீரியட் தான் ஐ திங்க் மோடி அவர்கள் வந்து போயஸ் கார்டன்ல வந்து 2014 இந்த எலெக்ஷன் கேம்பெயினிங் டைம்ல தான் அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறார். நாங்கெல்லாம் அங்க இருக்கோம், ரஜினிகாந்த் அவர்களே அவர் போயஸ் கார்டன் இந்த சைடு வீடுல இங்க சந்திக்கிறாரு. இவங்க அங்க இறங்கி ஏதோ கேம்பெயினிங் முடிச்சுட்டு அவங்க இறங்கி வராங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இவர் போய் அவங்கள கால் இன் பண்ணல, இத்தனைக்கும் ஃப்ரெண்டு குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதெல்லாமே சொல்லி இருந்திருக்காங்க.
ஆனா இவங்க போய் சந்திக்கவே இல்லை, சரிங்களா, இவங்க சந்திக்கல அவங்கள. ஸோ இந்த இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுல அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம், ஏன்னா மோடி அவர்கள் இங்க பின்னாடி வீட்டுக்கு வந்திருக்காரு, என்ன வந்து சந்திக்கல அப்படிங்கறது. அண்ட் மோரோவர் அந்த டைம்ல அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில மோடியா லேடியாங்கிற அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இவரவங்க வந்து பிரஸ் மீட்ல எல்லாம் நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது, பிரதம மந்திரி ஆகணுங்கிற ஆசை நிச்சயமா இருந்தது. சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல அந்த வருடம் வந்து ஏடிஎம்கே அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால நிச்சயமா நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோங்கிற ஒரு, ஐ மீன் நம்மளுக்கு ஏதோ ஒரு ரோல் இருக்குன்னா ஜெயலலிதா மேடம் நினைச்சாங்க. பட் அது நடக்கல. டுவர்ட்ஸ் த ஈவினிங் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி மோடி ஸ்வீப்பிங் த எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி அவங்க பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க, அப்ப கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப என்ன சொல்றது ஹோப்ஃபுல்லா இருந்தாங்க, பாக்கலாம் தெரியல மோடி அது பிஜேபி ரொம்ப நல்லா பண்ணுது எங்களோட இது தேவைப்படுமா தெரியல அப்படியே கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. பட் ஷி வாஸ் சோ அம்பிஷியஸ் யூனோ, அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அந்த எலெக்ஷன்ல நினைச்சாங்க, அது நடக்காம போயிருச்சு. ஸோ இது நடந்து முடிக்குதா, இது நடந்து ஒரு 3-4 மாசத்துக்கு கிழிச்சு கழிச்சு நான் அவங்கள பர்சனலா ஐ மெட் ஹர் வந்து ஜெயலலிதா மேடம் செக்ரட்டேரியட்ல சந்திக்கிறேன், பல விஷயங்கள் பேசிட்டு இருந்த போது நான் சொன்னேன் மேடம் இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இதுவாச்சு, ஆமா என்ன பண்றது, நான் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருந்தேன். பட் ஓகே, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, குட் லீடர். அண்ட் நான் என்ன நம்புறேன்னா நான் வந்து இனிமே என் ஸ்டேட்டுக்காக உழைக்கணும். ஸோ அதனால அவர் கூட நான் வந்து எனக்கும் அவருக்கும் ஆல்ரெடி வி ஆர் இன் குட் டேர்ம்ஸ், இதுதான் ஷி எக்ஸாக்ட்லி செட் தட் வி ஆர் இன் குட் டேர்ம்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மெயின்டைன் தட் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம், ஸோ தட் நம்ம ஸ்டேட்ஸுக்கான என்ன ஃபண்ட்ஸோ இல்லை என்ன ஸ்கீம்ஸ் வேணுமோ அதை வந்து நான் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொன்னாங்க அவங்க. ஸோ அப்பதான் அது அவங்க எங்க கூட ஷேர் பண்ணது, தட் அவங்களுக்கு அந்த ஆம்பிஷன் இருந்தது, அது நடக்காம போலன்னா போச்சு இருந்தாலும் அது அப்புறம் ஷி செட் லெட்ஸ் சீ இன் த ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. ஸோ ஷி ஹேட் த அம்பிஷன் அண்ட் அவங்களுக்கு வந்து அது பண்ணணுங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருந்தது, பட் அது நடக்காம போயிடுச்சுங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். பட் ஆனாலும் அவங்க வந்து மோடிகளோட ஒரு நல்ல இதுல இருந்தாங்க, she was in good terms with him. Okay, ma'am, 70 years நம்மளோட பிரைம் மினிஸ்டர், so what is your wish for him? A very, very, very happy birthday, Modi ji. நீங்க நிச்சயமா வந்து இன்னும் நிறைய நல்ல கவர்னன்ஸ் கொடுக்கணும், எல்லாரையும் சேர்த்து எடுத்துட்டு போய் இந்தியா ஒரு நல்ல ஒரு இன்டிகிரேட்டட் ஒரு ஹாப்பி கண்ட்ரியா பண்ணணும். இந்த மாதிரி டைனமிக் லீடர்ஸ் வந்து நாட்டுக்கு ரொம்ப தேவை. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு டைனமிக் லீடர் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு டைனமிக் லீடர், ஸோ அதுக்காக நிச்சயமா அவங்க எல்லா உங்களை எல்லாருமே பாராட்டிட்டு தான் இருக்காங்க. A very, very happy birthday. Thanks for your time, ma'am. Thank you very much. Thank you.